$5 வச்சு கூகுள ஒரு 3 மணி நேரம் ஒரு தனி நபர் சுத்த விட்டுருக்காங்க. இது நடந்தது அர்ஜென்டினா நாட்டில். இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். என்னன்னு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த டொமைன்ல கூகுள் வேலை செய்யும். இப்ப இந்தியாவில் வந்து பாத்துட்டீங்கன்னா google.in போட்டுருக்கலாம், இல்லைன்னா google.com.in அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி டொமைன் நேம் வச்சிருக்காங்க கூகுள். அந்த மாதிரி அர்ஜென்டினா நாட்டுக்கும் google.com.ar அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட். அந்த நாட்டில் இருக்கிறவங்க கூகுள் பண்ணோம்னா நேராக google.com.ar அப்படிங்கிற போய் தான் அவங்க கூகுள் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த நாட்டு மொழியில் இருக்கு. ஒரு நபர் இந்த வெப்சைட் டொமைன் வாங்குற வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து கோடாடி ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட்டாக இருக்கு டொமைன் நேம் வாங்குறது. அந்த மாதிரி அர்ஜென்டினால பிரபலமான ஒரு வெப்சைட் வந்து NIC.AR அப்படிங்கிற வெப்சைட்ல போய் டொமைன் நேம் வாங்கலாம். ஒருத்தர் காலையில எந்திரிச்சு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு NIC.AR போய் பார்த்திருக்காரு. சும்மா கேஷுவலா கூகுள்னு போட்டிருக்காரு, google.co.ar விற்பனைக்கு இருக்குதுன்னு இருந்தது. மனுஷன் என்ன பண்ணாரு, டப்புன்னு பட்டனம் போட்டு $5.6 நினைக்கிறேன் டொமைன் நேம வாங்கிட்டாரு. அவ்வளவுதாங்க, கூகுள் நிறுவனமே சம்பிச்சு போச்சு. என்னது, நம்மளுடைய டொமைன் நேம் விற்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்துல 3 மணி நேரம் தீயா வேலை செஞ்சு அந்த டொமைனை திரும்பி அவங்க பெற்றுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட்ல இந்த லேண்ட் இருக்கு இல்லைங்களா, லேண்ட் வந்து பத்திர பதிவு பண்ணி நம்ம தான் ஓனர் அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறோம் கவர்மெண்ட்ல. அதே மாதிரி இந்த டொமைன் நேமும் நீங்க ஒரு டொமைன் நேம் வச்சிருக்கீங்கன்னா மேக் ஷூர் தட் யூ ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஃபார் அ லாங் டைம். இல்ல அப்படின்னா ஆட்டோ ரெனியூவல் இருந்தா பண்ணிருங்க. இப்போ இந்த தவறுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க அந்த வெப்சைட் NIC.AR அப்படிங்கிற வெப்சைட்ல ஆட்டோ ரெனியூவல் ஆப்ஷனே இல்ல, அதனால கூகுள் ப்ராபபிலி மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த தனி நபர் என்ன பண்ணாங்க, வாய்ப்பு கிடைச்சு தப்புன்னு வாங்கிட்டாங்க. கண்டிப்பா கூகுள் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் அவங்க கிட்ட இருந்து திரும்பி வாங்கியிருக்கணும். இதுவே நிறைய பேர் வந்து இந்த டொமைன் நல்ல டொமைனை வாங்கி ரீசேல் பண்ணுற விஷயத்தை ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டொமைன் நல்லா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் www.arunkumar.com அப்படின்னு ஒரு டொமைன் வந்து நான் வாங்கலைங்க, ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வளர்ந்துட்டேன், என் பேரில் ஏன் ஒரு வெப்சைட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்பேன். அப்பா நான் ஒரு $1000 தரேன், எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம். அவர் இல்லை இல்லை 1000 கிடையாது, $2000 கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு என்கிட்ட பணம் இருக்க பட்சத்தில் அவர் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். ஸோ அவர் முதல்ல வாங்குறப்ப வருஷத்துக்கு $10 கொடுத்துருப்பாரு. 10 வருஷத்துக்கு வாங்கியிருந்தாலும் $100 தான் அவருக்கு முதலீடு, ஆனால் வருமானம் $2000. இந்த மாதிரி நிறைய பேர் நல்ல ப்ரீமியம் டொமைனை வாங்கி விற்கிறதே ஒரு முழுமையாக தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. எப்படி ரியல் எஸ்டேட்டில் நல்ல இடத்துல லேண்டு வாங்கி போட்டு பின்னாடி நல்ல விலைக்கு விற்கிறாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு தொழிலாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த நடந்த சம்பவத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்பெனியோட வெப்சைட் ரினியூவல் ஆட்டோவில் இருக்கா, அப்படி இல்லைனாலும் 10 வருஷம் 20 வருஷம் கையோடு வாங்கி போடுறோம். அது நம்பர் 1. நம்பர் 2, ஆல்வேஸ் ஹேவிங் எ ஆடிட்டிங் சிஸ்டம். ஒரு நிறுவனம் வந்து ஒவ்வொரு வருடமும் அவங்களோட இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிலாம் ரினியூவல் இருக்கான ஒரு ஆடிட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா info@thalam.org ஒரு இமெயில் பண்ணுங்கள். அந்த சம்பவத்தை நம்ம தலம் நேயர்களுக்கு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் இணையும் வரை விடைபெறுவது அருண் மற்றும் தலம் டீம்.